தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம், என்ன காரணங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது? அதாவது வருவாய்த்துறையினர் நடத்திய முதல் கட்ட ஆய்வின்படி அந்த பட்டாசு ஆலையினுடைய உரிமையாளர் சரவணன் என்பவர் சட்ட விரோதமாக இந்த பட்டாசினுடைய பணியினை குத்தகைக்கு விட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பட்டாசு ஆலையில் அரசு உரிமம் பெற்ற கட்டிடத்தில் வைத்து பட்டாசுகளை தயாரிக்காமல் அளவுக்கு அதிகமான தொழிலாளர்களை வைத்து, அதுவும் மரத்தடியில் வைத்து, அதாவது மரத்தடியில் வைத்து பட்டாசு தயாரிக்க கூடாது என்பதுதான் விதி. அந்த விதியை மீறி மரத்தடியில் வைத்து பட்டாசுகள் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டதன் காரணமாகவே உராய்வு ஏற்பட்டு அதன் மூலம் இந்த வெடி விபத்து ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல பட்டாசாலையில் வெடி விபத்து ஏற்பட்டால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்த போதிலும் கூட பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் கொடுக்காமல் பட்டாசுகளை தயாரிக்க அந்த பட்டாசாலை உரிமையாளர் நிர்பந்தம் செய்துள்ளதாகவும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே கீழத்திருத்தங்கள் கிராம நிர்வாக அலுவலர் சங்கிலி பிரபு அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் ஆலை உரிமையாளர், அதே போல குத்தகைதாரர், மேற்பார்வையாளர் என மூன்று பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் கட்டமாக 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஆலையினுடைய உரிமையாளர் தலைமறைவாக இருக்கிறார், அவரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். எனவே இந்த விபத்திற்கான காரணங்கள் என்பது முழுக்க முழுக்க விதிமுறையை மீறியதன் காரணமாகவே இந்த வெடி விபத்து நேர்ந்துள்ளது இந்த முதல் தகவல் அறிக்கையின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. வாழவே நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.